ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிகாஸ் கிரியேஷன். நாம இன்னைக்கு மேசைக்காக கண்டுபிடிச்ச கப்ல இருந்து மின்னல் வரையமான ஃபேக்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பூமி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல வளர்க்க வேண்டியது மரம்தான் இல்லையா? உலகத்தில் ரொம்ப சின்ன மரம் எது தெரியுமா? டுவார்ஃப் இலோ. இந்த மரம் வெறும் 6 சென்டிமீட்டர் மட்டும் தான் வளரக்கூடியதா. இந்த மரத்தினோட இலைகள் மட்டும் முட்டுகளோட சைஸ் எவ்வளவு தெரியுமா? இலைகள் 3-5 மில்லிமீட்டர் சைஸ் தான் இருக்குமா? அதனுடைய முட்டுகள் கூட 1-1.2 மில்லிமீட்டர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மரங்கள் அதிகமா நார்த் அட்லாண்டிக் ஓசன் பகுதிகளில் தான் இருக்காம். ஒருவேளை உங்களுக்கு போற சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மரத்தை கண்டிப்பா பாருங்க. சின்ன வயசில் நம்ம மோன் ஆக்டிங் அதிகமாக விளையாடிருப்போம் இல்லையா? மோன் ஆக்டிங்கில் நம்ம ஹீரோவை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணி காட்டுறது மீசை தான். மீசை காமிச்சோம் அப்படின்னா ஓ ஹீரோ தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிருவோம். விக்டோரியா காலத்தில் மீசை வச்சு ஆண்களுக்காக தனி டீ கப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கப்பு அவங்க மீசை டீயில் படாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களா? இந்த கப்பை பாருங்கள், சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆக்சுவலாக டீ குடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் இதை டிசைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஆய்வின்படி நாம் ஏதாவது ஒரு பழக்கத்தை விடணும்னு நினச்சி 21 நாள் அதை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த பழக்கம் நமக்கு திரும்ப வராதான். கேட்கவே வியப்பா இருக்கு இல்லையா? ஜஸ்ட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஒரு காலத்தில் கிப்பர்ட் அப்படின்ற ஒரு தண்டனை இருந்திருக்கு. இந்த தண்டனை மரண தண்டனை விட ரொம்ப கொடுமையானது. இந்த முறைப்படி குற்றவாளி ஒரு இரும்பு கூண்டுகளை போட்டு அந்த குற்றவாளி எந்த இடத்துல குற்றம் செஞ்சானோ அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மரத்தில் தொங்க விட்டுருவாங்களாம். அதில் உள்ள குற்றவாளி பசி தாகத்தால் இறந்து அந்த உடல் எலும்பு கூடாக வரையும் அங்கே இருக்குமாம். கிட்டத்தட்ட 20 வருஷம் வரை கூட சில கூண்டுகளை அகற்றாமே வச்சிருந்திருக்காங்க. இந்த தண்டனை இப்பவும் இருந்திருந்தா நிறைய குற்றங்களை தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நியூசிலாந்தில் ஒரு சூப்பரான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தெரியுமா? 2004 அப்புறம் பிறந்தவங்க யாருக்குமே புகைப்பிடிக்க அனுமதியே இல்லையாம். எதனால அப்படின்னா, நியூசிலாந்து கவர்மெண்ட் 2025 ஸ்மோக் ஃப்ரீ நாடாக அவங்க நாட்டை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. எனிவே அந்த நாட்டு பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த எலும்புக்கூடுகள் 4000 வருஷம் பழமையானது. இது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தன் குழந்தைய ஒரு தாய் பூகம்பத்திலிருந்து காப்பாற்ற முயற்சிக்கும் போது இறந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தாய் பாசம் இல்லையா? இதை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு. இந்தியன் சரைஸ் ஆக்ட் படி இந்தியாவில் உள்ள எந்த ஹோட்டலாக இருந்தாலும் ஈவன் 5-star ஹோட்டலில் கூடங்க நம்ம சாப்பிடவோ தங்கவோ போகலனா கூட அந்த ஹோட்டலில் போயிட்டு வாஷ்ரூமை யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஏன் வாஷ்ரூமை யூஸ் பண்ணுறீங்கன்னு நம்மகிட்ட கேட்கறது யாருக்குமே ரைட்ஸ் இல்லையா? இனிமேல் யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்தியன் சரைஸ் ஆக்டை கூகுளில் சர்ச் பண்ணி அவங்கள்ட்ட காட்டுங்க. 2017 நார்த் கொரியாவில் மதர்ஸ் டேவை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டு அதிபர் கிங் ஜான் உன் மேலே மக்களுக்கு இருக்க அன்பை மதர்ஸ் டே திசை திருப்பு தான். அதனால மதர்ஸ் டேவை பேன் பண்ணிட்டாங்களாம். இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே தெரியல. ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா சந்தோஷப்படுறமோ இல்லையோ கண்டிப்பாக இதை திங்க் பண்ணுவோம் இல்லையா? வீடு க்ளீன் பண்ணணுமே அப்படின்ட்டு இந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டை நம்ம சுவாசிக்கிறது எந்த அளவுக்கு கெடுதல் தெரியுமா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 பேக்கெட் சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஈக்குவலாம். ஐ திங்க் முகக்கவசம் உயிர்கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வீடு க்ளீன் பண்ணுறதுக்கும் பொருந்தும் தான் நினைக்கிறேன். சைனால ஹுவாங்க்லோ அப்படின்ற ஒரு கிராமத்தில் உள்ள பெண்கள் ஒரு வித்தியாசமான சடங்கை ஃபாலோ பண்றாங்க. இந்த பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை மட்டும்தான் முடி வெட்டிக்கிறாங்களாம். அதுவும் அவங்களுடைய 18வது வயசுல தான் இப்படி முடி வெட்டிக்கிறாங்களாம். இந்த மாதிரி சடங்கு தமிழ்நாட்டில் இருந்தா நாங்களும் இந்த அளவுக்கு முடி நீளமாக தான் வளர்த்துருப்போம். ஜெர்மனியை சேர்ந்தவர் தான் ரால்ஃப் புஜோல். இவருக்கு 53 வயசு. உடல்ல அதிக அளவு தொலை போட்டு கொண்டவரில் இவரும் ஒருத்தர். இவர் ஃபேஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 453 தொலை போட்டிருக்காரு. இவர் வீட்டுக்கு அநேகமா திஷ்டி பொம்மையே தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு விரல் சீப்பும் பழக்கம் இருக்கும் இல்லையா? அந்த பழக்கம் பேபி அனிமல்ஸு கூட இருக்க. எஸ் கைஸ், பேபி எலஃபண்ட்டும் அதனுடைய துதிக்கையை வச்சு இந்த மாதிரி விரல் சீப்பது. மழைக்காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மழையோட வரக்கூடிய இடி மின்னலை மட்டும் தான் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஆனால் அந்த மின்னலுக்கு இவரை பிடிச்சிருக்க என்னமோ தெரியல. ராய்ஸ் ஒலிவியன், இவர் வந்து யூஎஸ்ஏ சேர்ந்தவர். இவரை மட்டுமே கிட்டத்தட்ட மின்னல் 1 தடவை 2 தடவை இல்லைங்க, 7 தடவை தாக்கியிருக்கு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு உயிர் சேதமே ஏற்படலை. லாஸ்ட்டாக மனுஷன் எப்படி திறமை இறந்திருக்காரு? சூசைட் பண்ணிட்டு இறந்திருக்காரு. படத்தில் ஹீரோயின்ஸ் ரவுடிக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட கரப்பாம்பூச்சியில் நிறைய சத்து இருக்காங்க. கரப்பாம்பூச்சி பால் இருக்கு இல்லையா, அந்த பால் பசுமாட்டு பாலை விட 3 மடங்கு சத்து வாய்ந்ததான். கரப்பாம்பூச்சி பால் கூட பசுமாட்டு பால் மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஒருவேளை டேஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஊர்லலாம் எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா பூனையை பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் ஜப்பான்காரங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அவங்க இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போனாங்க அப்படின்னா இன்கேஸ் கருப்பு பூனையை பார்த்துட்டாங்க அப்படின்னா அன்றைக்கு அவங்களுக்கு செம இல்லக்காங்க. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தான். ஆனால் இந்த இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு கொஞ்சமே குழப்பமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 25,000 வரை இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? இன்கேஸ் அவங்க ஏலியன்ஸ்னால கடத்தப்பட்டால் அவங்களுடைய செலவுகளை ஈடுகட்ட தான் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்களாம்.
டாமினேட் கால்கி. இவர் நியூயார்க்கை சேர்ந்தவர். இவர் ஒரு கார் வாங்கியிருக்காரு. அந்த காரனுடைய நம்பர் பிளேட் என்ன தெரியுமா? 5V1732. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இவர் இறந்தனாலும் அவர் காரனுடைய நம்பர் பிளேட்டும் சேம் நம்பர் தாங்க. எஸ் இவர் இறந்த நாள் 5வது மாதம் 17ஆம் தேதி 1932. இவர் காரனுடைய நம்பர் பிளேட்டை பாருங்கள், 5-17-32 அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன ஒரு கோ இன்சிடென்ட் பாருங்கள். எல்லாருக்குமே டீ கப்பில் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி கப்பில் பாட்டமில் இந்த உடஞ்ச மாதிரி ஒரு டிசைன் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இது டிசைனே இல்லைங்க. இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் கப்பை இந்த மாதிரி ஈரமான இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அது நழிவு போகாமல் இருக்க கிரிப்புக்காக தான் இது வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் கப்பை ஒன்ஸ் வாஷ் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி கவுத்து வைக்கும் போது அதில் உள்ள தண்ணி இந்த இடைவெளி வழியாக கீழே வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி வச்சுருக்காங்க. இது தெரியாமல் நிறைய பேர் திட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அடாப்பா, இது என்னடா டிசைன், உடஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கூட திட்டிருப்போம் இல்லையா? ஒரு சராசரி மனிதன் அவனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 2,50,000 டைம் கொட்டாய் விடுறானா? யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது விட்டீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. என்ன கைஸ், இன்னைக்கு பார்த்த ஃபேக்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.